ராமேஸ்வர மீனவர்கள் நான்கு பேரை விடுதலை செய்து தற்போது இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறான் செய்தியாளர் வீரகுமரன். வீரகுமரன், தற்போது ராமேஸ்வரம் மீனவர்கள் எத்தனை பேர் இலங்கை சிறையில் இருக்காங்க? இந்த நான்கு பேரை மட்டும் விடுவித்ததற்கான காரணம் என்ன? தேவா, ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகங்களிலிருந்து கடந்த 16 மற்றும் 28 தேதிகளில் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 26 மீனவர்களின் வழக்கு இன்று யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மண்டபத்தைச் சேர்ந்த நால்வரை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்து உத்தரவிட்ட நீதிபதி கஜநீதிபாலன் படகை அரசுடைமையாக்கி தீர்ப்பளித்தார். மேலும் உள்ள 26 மீனவர்களின் படகு உரிமையாளரை குற்றவாளியாக சேர்த்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுமாறு அரச வழக்கறிஞர் நிசாந்தன் கேட்டுக்கொண்டதன்படி மீனவர்கள் 22 பேருக்கும் வரும் 15ஆம் தேதி வரை சிறைக்காவலை மீண்டும் நீட்டு நீதிபதி உத்தரவிட்டார். இதனையடுத்து விடுதலை செய்யப்பட்ட 4 மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதர் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டதுடன் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்ட 22 மீனவர்கள் மீண்டும் யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டனர். தேவா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி வீரகுமார். இந்த தடவை வந்து